அதுக்கடுத்து குரானை மனப்பாடம் செய்த ஒருவர் தீர்ப்பு நாளில் 70 உறவினர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் என்பது உண்மையா? குரானை வந்து ஒரு ஹிஃபுல் பண்ணிட்டார்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? 70 உறுப்பினர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். இது வந்து மதரசாவுக்கு ஹிஃபுல் மதரசாவுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி அஜர்த்துமார்கள் தயாரிச்ச ஹதீஸ் இது. எதுக்குன்னு கேட்டா மதரசா அங்க ஆரம்பிச்சு வச்சிருவாங்க, ஓத யாரும் வரமாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது? உங்க புள்ளை அனுப்புனீங்க, 70 பேர் சொர்க்கம் போயிருவீங்க. அப்ப என்ன செய்வாங்க? நம்ம ஈஸியா சொர்க்கம் போது வழி இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுவோம், அவன் ஆஃபில மட்டும் ஆக்கி விட்டுருவோம், நம்ம 70 கூட்டு போயிருவாரு அப்படிங்கறத உண்டாக்குனதுக்காக வேண்டி. இது வந்து அஜர்த்துமார்கள் உண்டாக்குன ஒரு ஹதீஸ் தானே தவிர இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. இட்டு கட்டப்பட்டது ஹதீஸும் கிடையாது, பலவீனமான ஹதீஸும் கிடையாது, சரியான ஹதீஸும் கிடையாது. ஒரு ஹாஃபில் குரானை மனப்பாடம் செய்வாரே, ஆனால் 70 உறவினர்களை நரகத்தில் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். இது வந்து ஹசான்ங்கிற ஒரு லண்டன்ல இருந்து கேட்டிருக்காரு இந்த கேள்வி. அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, என்ன இருக்குன்னு கேட்டா 10 பேருந்து வருது. எப்படி வருதுன்னு கேட்டா அலி 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 ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சொன்னதாக மண் தள்ளவல் குரான. இவங்க சொன்ன அர்த்தத்தில் இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா வருது, ஆனால் நம்பர் 10 போட்டு வருது. மண் தள்ளவல் குரான, யார் குரானை கற்று பகிரங்கமா வெளிப்படுத்தி ஹஃபிலுஹாதை மரணம் செய்து கொண்டாரே, ஆனால் அது ஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவரை வந்து அல்லாஹ் என்ன செய்வான்னா சொர்க்கத்தில் நுழைய செய்து விடுவான். அகலி பைத்தி, அவனுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒரு 10 பேருக்கு அவனை பரிந்துரை செய்ய வைப்பான். குல்லுகும் கது வஜபத்துலகும் நார், எல்லாரும் நரகம்னு முடிவான ஆளுக்கு நரகம்னு முடிவு செஞ்சிருவானா, அதுல 10 பேர் கூடு நீ பரிந்துரை ரெக்கமெண்ட் பண்ணிட்ட அப்படின்னு அந்த 10 பேருக்கு என்ன செய்வான், அல்லாஹ் வந்து சொர்க்க நரகவாசி என்று முடிவு செய்யப்பட்ட 10 பேரை பிடிச்சி அந்த 10 பேருக்காக வேண்டி இவர் இந்த ஹாஃபில் இருக்கார்ல, ஹாஃபில் மட்டும் குரானை கற்று அதை பிரச்சாரம் செஞ்சு மனப்பாடம் செய்த ஆலிமாவும் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான், அவருக்கு இந்த மாதிரி இருக்குங்கிற ஒரு ஹதீஸ் வந்து திருமதியில இருக்கிறது, அகமதுல இருக்கிறது. இதுல உள்ள ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமதியில வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து ஹப்சிபுனு சுலைமான் அப்படிங்கிறவர் ஒரு அவர் வந்து அதை எப்படி வருது அறிவிப்பாளர் யார் யார் வர்றான்னு கேட்டா அலி இதை சொல்றாங்க, அலி சொன்னாங்கன்னு இருக்கு. முசனது அகமதுல இருக்குது, அகமதுல வந்து அலி நேரா சொல்லியிருப்பாரா, ரெண்டு பேரும் காலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அகமது அலி யார்கிட்ட சொன்னாருன்னு கேட்டா ஆசிம் என்ற ஆள்கிட்ட சொல்றாரு. ஆசிம் யார்கிட்ட சொல்றாருன்னு கேட்டா கசீர் பின் ஜாதான் அப்படிங்கிற ஆள்கிட்ட சொல்றாரு. இவர் யாருன்னு பார்த்தா இவர் ஆள் போக்கு சரியில்லை ஆளு, இவர்கிட்ட சொன்னதான் வருதுல இந்த மூணாவது ஆளு, இவர் சரியில்லாத பலவீனமான ஆள். பலவீனம்னா ஒன்னோட ஒண்ணு சொல்லக்கூடிய ஆளுக்க நினைவாற்றலாம் சரியா இருக்காது, நேர்மா நாணயம்லாம் இல்லாத ஆளுக்கு இல்ல பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆள் பலவீனமான ஆளு, இவர் ரசூல்லா சொன்னார்னு சொல்வது வந்து இவர் ஏத்துக்கிற முடியாது, முன்னப்பின்ன இருக்கலாம் அப்படின்னு வந்துருது. சரி, அவர் யார்கிட்ட சொல்றாருன்னு கேட்டா ஹப்சிபுனு சுலைமான் சொன்னாராம். அவர் யாருன்னு அவர் பலவீனமான ஆளு, இவர் இந்த கசீருங்கிற ஆள் வந்து பலவீனமான ஆளு. அவர் யார்கிட்ட சொல்றாருன்னா ஹப்சிட்ட சொல்றாரு. ஹப்சு யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் பலவீனமான ஆளா இருக்காரு. அவர் வந்து முகமது கிட்ட சொல்றாரு, முகமது அப்துல்லா கிட்ட சொல்றாரு, அப்துல்லா அகமது பின் ஹம்பல் சொல்றாரு. இப்ப அகமது பின் ஹம்பல் வந்து 7 பேர் வழியாக இந்த செய்தி வரிசையா சங்கிலியா வருகிறது. நடுவில் உள்ள 2 பேர் பலவீனமா இருக்கிறாங்க. இந்த பலவீனமான ஆளுக்கு உன்னோட கொண்டு இந்த பேரெல்லாம் சேர்த்து இந்த செய்தியும் சேர்க்கிற மாதிரி பேரையும் சேர்த்துக்கலாம், எனக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்னு சேர்த்து செஞ்சிருந்தார்களே, ஆனால் அது ரசூல்லா சொன்னாங்க என்பது உறுதிப்படுத்தப்படல. நமக்குள்ள கட்டளை என்ன? உலா தக்ஃபு மாலை சிலக்க பிஹில் முன், திட்டவட்டமான அறிவு இல்லாத ஒன்றை பின்பற்றாத. திட்டவட்டமா ரசூல்லா சொன்னாங்க நிரூபிக்கிறதா இருந்தா சொன்னவர் கரெக்டான ஆளா இருக்கணும். ஒரு ஆள் வழியா ஒரு ஆள் சொன்ன நம்புகிறோம்னா அந்த ஒத்தாள் கரெக்டான ஆளா இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதனால இந்த அகமதுல உள்ள ஹதீஸ்ல இவர் வந்துடுறாரு. இதே திருமதியில வர்ற ஹதீஸ்லயும் அப்படியே சேம் இதே ரெண்டு பேர் தான் வர்றாங்க. கசீர் பின் ஜாதான் என்பவர் ஹப்ஸ் பின் சுலைமான்கிட்ட சொன்னாரு, அவர் வந்து அலி அலி பின் ஹுஜர்ட்ட சொல்றாரு, அவர் திருமதியிட்ட சொன்னார்னு வருது. அப்ப இதுல வந்து இந்த கசீர் பின் ஜாதான்ங்கிறவர் வந்து யாருன்ற டீட்டெயிலே கிடைக்காத ஒரு ஆள். ஒரு ஆளை பத்தி பேசுறதா இருந்தா அவருடைய வரலாறு, எப்ப பிறந்தாரு, எந்த ஊருக்காரு, எப்ப மரணித்தாரு, யார் யார்கிட்ட படிச்சாரு, யார் யாரா சந்திச்சிருக்கிறாரு, அவருடைய நாணய நேர்மை எப்படி, நினைவாற்றலாம் எப்படி, கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தாரு, இடையில குழம்பிகளும் போயிட்டாரா, அவர் கொள்கை என்ன, மோசடி செய்து பண்ணியிருக்காரான்னு பல விவரங்கள் ஒருத்தருக்கு இருக்கும். அந்த விவரங்கள்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருந்தா தான் ஒருத்தர் ஏத்துக்கிடுவாங்க. இப்ப யாருன்னு தெரியாத ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுச்சுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. அது 10 பேருங்கிற ஒரு விஷயம் தான் வருகிறது. இப்னு மாஜாவில் வருகிறது, அதுலயும் இதே மாதிரி தான் வருகிறது. ஆனா இதுல என்ன வருதுன்னு கேட்டா அதே கசீர் இப்னு ஜாதான் யாருன்னு தெரியாதால அறிவிக்கிறாரு. அவர் யாருக்கு சொல்றாருன்னா அபு உமருக்கு அறிவிக்கிறாரு. அபு உமர்னு பலவீனமான ஆள்,
லைஃபின் ஜித்தர் ரொம்ப பலவீனமான ஆள் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரியான அந்த மூணு நூல்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ்லையும் பத்து பேருக்கு அவங்க சிபாரிசு பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கிறது, அதுவும் தவறு. எழுபது எழுபத்தி ரெண்டுங்கிறது இல்ல, பத்து பேருக்கு சிபாரிசு பண்ணுவாங்க, அதுவும் யார் ஹாஃபில்களுக்கு இல்ல, ஆலிம் பிளஸ் ஹாஃபில். குரானை ஓதி அதை கற்று பிறருக்கு சொல்லி கொடுத்து குரானை மன்னம் செய்து இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து செய்வாங்கன்னு இருக்கிறான, செய்ய மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை, சரியான ஹதீஸா இருந்தா அது செய்யலான் இருக்கும், அது ஒரு விஷயம்.